ஆக்சுவலா வந்து பிசி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து என் பட்ஜெட்ல இல்லாத விஷயம் இந்த ஆர்ஜிபி கீபோர்டு. இது எதுக்குடா இந்த ஆர்ஜிபி கீபோர்டு தேவையில்லாத விஷயம் சொல்லிருக்கேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுச்சு எனக்கு ஆக்சுவலா இந்த எல்இடி லைட் இந்த லைட்னு வச்சுக்கோங்களேன் இதுவே எனக்கு பயங்கரமான சிக்னஸ். இந்த லைட் மூலம் வந்தாலே பயங்கரமா நல்லா படிக்கும். சோ அதனால என்ன பண்ணேன்னா ஆர்ஜிபியில கீபோர்ட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட 7000 பேர் வாங்கியிருந்தாங்க ஜெப்ரானிக் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு. பட் அதுல என்ன ஒரு ஃபால்ட் அப்படின்னா கீஸ் வந்து லிட் ஆகும். எப்படின்னா நம்ம கீஸ் இருக்கு அப்படின்னா ஏ பி சிடின்றது ஏ சுத்தி லிட் ஆகும் பி சுத்தி லிட் ஆகும் ஆனா ஏ வழியா வராது பி வழியா வராது. சோ அப்படிங்கிறப்ப லைட் பாஸ் ஆகிற மாதிரி பார்க்கும்போது வந்து எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்னு வந்து ஜெப்ரானிக்ஸ் இன்னொன்னு ஹெச்பி. அதுக்கப்புறம் நான் இப்ப வாங்கியிருக்கேன் ஆன்டி ஸ்கூல்ஸ். ஹெச்பியும் ஜெப்ரானிக்ஸ் பொறுத்தவரை எப்படின்னா ரெண்டுமே ரொம்ப பேசிக்கா இருந்துச்சு. பிளஸ் ஜெப்ரானிக்ஸ்ங்கிறப்ப எனக்கு கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. பட் ஆன்டெக்ங்கிறது வந்து நான் இது மாதிரி ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன் ஆன்டெக்ல எனக்கு அது கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அதனால ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல வாங்கிடலாம் சாரி ஆன்டி ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே இதை நம்ம ஓபன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிஸ்டரு பிளேடு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை நமக்கு இருக்கிறது கட்ட வரல கண்டிப்பாக இது பத்தாதா. ஏன்னா பேப்பர் வச்சு ஏமாத்திட்டாங்க உள்ள இருக்குப்பா ஏய் வாழ்ந்தாலே சொல்றேன் இந்த மாதிரி அமேசான்ல என்ன கொரியர் வந்ததே கிடையாது பேப்பர் வச்சு இவ்வளோ பெரிய பேப்பர் தெரியுமா வீடு வீடு கட்டம் தான் சொல்லுங்க. இது மாதிரி நாலு கீபோர்டு வாங்குறேன் இந்த மாதிரி நிறைய பேப்பர் கிடைக்கும் இந்த பேப்பர் பூரா விரிச்சு எல்லாருக்கும் சீரியா சோறு போட்டுடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக காசு கொடுத்து பேப்பர் வாங்க வேணாம். ஓகே ஸோ தேர் கம்ஸ் கீபோர்டு. அப்புறம் நம்ம கீபோர்டுக்கான ஒரு பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஓகே பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே தூக்கி போட்டு கீபோர்டில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் ஆஃப் வாஷ் இட்ஸ் எடிஷன்ஸ் இது வந்து 1000 ருபீஸ் கூப்பன் கோட்லாம் போட்டிருக்கானுங்க. ஏதோ 1000 ருபீஸ் கூப்பன் கோட்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க அது என்ன கதைன்னு தெரியல. ஸோ அப்புறமா தான் பார்க்கணும். ப்ரோ பேக்லிட் கேமிங் கீபோர்ட் நான் இதுதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. இதை பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வழியாக வருது லைட்டு நான் இது தான் சொல்ல வரேன் கிளியராக. ஸோ ஒரு மவுஸோட இன்க்ளூடர் தான் வருது. இங்கிட்டு பார்த்தோன்னா ப்ரோ பிளாக் லிட் கேமிங் கீபோர்டு எஸ் K500M. ஸோ பின்னாடி பார்த்தோன்னா நிறைய கொடுத்துருக்கானுங்க சரிங்க அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்கங்கிறதுலேருந்து மவுஸ் வரைக்கும். ஸோ இங்கிட்டு பார்த்தோன்னாலும் அதே அளவு தான். ஸோ அங்கிட்டு கொடுத்து இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகே அன்பாக்சிங் பார்த்தோம்னா இங்கே ரெண்டு டேப் இருக்கு அதே தான் அநேகம் மட்டும்தான் நமக்கு உதவி. ஸோ வேற எங்கே வேற எங்கேயும் டேப் இல்லை கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு ஆன்டி ஸ்போர்ட்ஸ் லோகோ. சரி ஓகே இது மூணு தான் நமக்கு பெருசு பெருசு எடுத்துருவோம் இதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்க. ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் கேமிங் மவுஸ். ஸோ பொறுத்தவரை பார்த்தோம்னா பில்டு ஓகேவா தான் இருக்கு. கிளிக்குன்னு பார்க்கும்போது ஓகே டீசெண்டாக இருக்கு. லெஃப்டில் ரெண்டு சைடு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் டிபிஐ கண்ட்ரோல் தான் நம்ம சிஸ்டமில் மாட்டோம்னு சொல்லிக்கிறாங்க என்னென்ன என்னென்னு. ஹாப்பி பர்த்டே டு கீபோர்ட். ஓகே கீபோர்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா வேர்ல்ட் ஆஃப் எடிஷன்ஸ் வேர்ல்ட் ஆஃப் ஆஷிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேனரே கொடுத்துட்டாங்கப்பா இவன்லாம் அவெஞ்சர்ஸ் கேலக்ஸி தான் போயிட்டான். ஸோ மவுஸ் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே உண்மையிலே சூப்பராக தான் இருக்கு. நம்ம மெயினாக ரெண்டு சவுண்ட் தான் ஒரு ஸ்பேஸ் பாரு என்னுடைய என்ட்ரு கீக்கும் இன்னொரு கீக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் விட்டுருக்கான்னு பாருங்களேன் அந்த கேப்பு தாங்க உண்மையிலே மெயினாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த கீழே மெம்பரேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ட்ராவலிங் டைம் கீழே வர மேலே வர. ஸோ உண்மையிலே ஒரு கேமிங் போகும்போது நமக்கு ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபென்ஸை உண்மையிலே சூப்பராக கொடுப்போம். இது 1000 தான் மெக்கானிக்கல் இல்லை அப்படின்னாலுமே ஒரு மெக்கானிக் ஃபீலாக தான் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னா என்னங்க அட்ஜஸ்டர் எதுவுமே கிடையாது வெறுமனை புஷ் தான் கொடுத்துருக்காங்க மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது பார்த்தோன்னா என்ன இடம்னு தெரில. நார்மல் ஸ்டிக்கர்ஸ் 16 ஸ்க்ரூவு ஓய்யோ பெரிய ஆப்போஸ்ட் தான் எங்க கேபிள்னு பார்க்கும்போது நம்ம நார்மல் கேபிள் தான் கொடுக்குறாங்க பிரேடட் கேபிள் கிடையாது பேசிக் நார்மல் கேபிள் தான்.
சரி ஓகே சிஸ்டம்ல மாட்டி நேரிடும் பார்க்கலாம். ஓகே கீஸ் பொறுத்தவரை எப்படி இருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் ஆனது அப்படின்னு கூட பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைட்ஸ் எப்படி இருக்கு. நமக்கு விசிபிலிட்டிங்கிறது பஞ்சமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மவுஸோட டிபிஐயுமே நம்ம கூட வைக்கும் போது பிளிங்கர் கூட ஆகுது, பட் ஸ்டார்டிங் மட்டும்தான் இது ஒரு டார்ச்சுன்னு நினச்சிடாங்க. ஸோ ஸ்டார்டிங் மோடு சூஸ் ஆன அடுத்த நிமிஷம் நம்ம நார்மல் பேசிக் ட்ரை கலர் போயிடும், ரெட்டு எல்லோ அப்புறம் பிங்க் என்னமோ மாதிரி மாறுது. ஸோ அவ்வளோதான். ஸோ லைட்னிங் செட்டிங்ஸ்னு பார்க்கும்போது இப்போ ப்ரீதிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆஃபு, க்ரீனு, பிங்க்கு, எல்லோ. ஸோ இந்த மாதிரி மூணு மோட்ஸ் இருக்குது லைட்டை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் பிரைட்னஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் பேஜ் டவுன் பண்ணால் பிரைட்னஸ் கம்மியாகும், பேஜ் அப் பண்ணோம்னா பிரைட்னஸ் கூட வரும். அதுக்கப்புறம் ஸோ கீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு அடிஷ்னல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு நம்பர் லாக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேப்ஸ் லாக்கு, ரைட்டா? கேப்ஸ் லாக்கு அடுத்து என்ன கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விண்டோஸ் லாக் கீ. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப்என் இருக்கா, எஃப்என் கிளிக் பண்ணி இது அமுக்கணும்னா விண்டோஸ் லாக் ஆகிடும். ஸோ எப்பேர் பட்டாலும் விண்டோஸ் ஓப்பனே ஆகாது. தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம ஒரி பண்ண வேண்டிய ஒருமே கிடையாது. பில்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. இந்த இந்த காசுக்கு இந்த பில்டு மவுஸோட ஆன்டி டிபிஐ, மவுஸோட டிபிஐ சொல்ற மாதிரி இருக்கேன்னு 3500 போதும்னு வச்சுக்கோங்களேன். டிபிஐ பொறுத்தவரை டிபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எதாவது ஹோம் போயிடுவோம், ஒரு நிமிஷருங்க. இது டிபிஐ வந்து ஃபுல்லாக வைக்கிறேன். இப்போ நான் எதுவுமே பண்ணல, எஃபர்ட் எதுவுமே போடல. இங்கே பாருங்க, இவ்வளோதான் மூவ் பண்ணுறேன். அதுக்கு என் மவுஸ் எவ்வளோ மூவ் ஆகுதுங்கிறத பாருங்க. இதுதான் டிபிஐ, சரிங்களா? இதே இது ஸ்லோவாக வச்சுதான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அடித்தாலும் இவ்வளோதான், புரியுதா? ஆனால் அதே இது கூட வச்சிட்டோன்னா லைட்டாக பண்ணால் லெஃப்ட் அண்ட் ரைட் வர போயிட்டு வரும். இதுதான் அங்கே டிபிஐ, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதே மாதிரி நல்ல ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நானும் பை, கீபோர்டும் பை.